ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு பெரிய பீட்ரூட் துருவி எடுத்திருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் ஒரு 1/2 கப் சின்ன கப்பு 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்திக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பீட்ரூட் மட்டும் இல்லாமல் இந்த பருப்போட டேஸ்ட்டும் கலந்து ஒரு எம்மியான டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இது மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். ஒரு நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து நம்ம வடிகட்ட வேண்டியது வரும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பீட்ரூட்டோட அந்த சத்தெல்லாம் தண்ணியில் போயிடும். அதனால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம பாயிலாக விட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அந்த பீட்ரூட் மேலே ஓரளவுக்கு மேலே மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும். ஏன்னா நம்ம இந்த தண்ணியை வந்து வடிகட்ட போகிறதில்ல, வேஸ்டாக்க போகிறதில்ல. இதில் இருக்கிற இந்த சத்தோடு இதை நம்ம ஸ்பேஷ் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது பாயில் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ இன்னொரு சைடு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு கப் சின்ன கப் கோதுமை மாவு, ஒரு காய்ச்சி வடிகட்டி ஆற வச்ச பால், திக்கான பால், தண்ணி சேர்த்தாத பால். இந்த பால் கூட இந்த கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியே இல்லா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாம். கட்டியே இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக நிற்காது. அப்போ நம்ம பாயில் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி கேக் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கேக் பதம் மாதிரி வந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு ஒரு எம்மியான டேஸ்டி கொடுக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பாயாசம் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா வந்து மிக்சர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு க்ரீமியான பதம் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும் இந்த பாயாசத்துக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பீட்ரூட் பாயில் பண்ண வச்சுருந்தோம்ல, அந்த பாயிலிங் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓரளவுக்கு பாயில் ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் சால்ட்டு தூவி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட பீட்ரூட்டும் பாசிப்பருப்பும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுல் இதை வந்து இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பருப்பு மத்த வச்சு நான் ஸ்மாஷ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஆனால் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும், அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது இன்னொரு பவுலுக்கு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பெரிய அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றாத பால், இந்த பாலை வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாத இந்த திக்கான பாலை கொஞ்ச நேரம் நம்ம சுண்ட வைக்கலாம். பாலை நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாத ஒரு திக்கான பால் இது. கொஞ்ச நேரம் இந்த பால் சுண்டட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கோதுமை மாவு மில்க் இந்த மிக்சரை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மெதுவாக கலக்குங்க. நல்லா கலக்கி அடியில் ஒட்டாத மாதிரி கலக்குங்க. ஒரு க்ரீமியான பதம் கிடைக்கும். இது நல்லா வந்து பாயில் ஆகி வரும்போது உங்களுக்கு இந்த மிக்சர் பார்க்கும்போது ஒரு க்ரீமியாக இருக்கும். இப்போது இந்த இது வந்து நல்லா க்ரீமியாகிடுச்சு. பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு வருது. இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். அந்த கோதுமை மாவும் அந்த பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கூல் அண்டு க்ரீமி பதம் நமக்கு கிடச்சிருச்சு. நல்ல க்ரீமியான பதம் இருக்குது. இப்போ வந்து இதில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக கை எடுக்காமல் கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கீழே வந்து ஒட்டிக்கும். இப்போ வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு.
நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் இதை வந்து இந்த பால் வந்து கொஞ்சம் சுண்டி வரும்போது பாருங்கள் இந்த கோதுமாவோட கலரே நல்லா மாறிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எவ்வளோ உங்களுக்கு சுகர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சுகர் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இலாச்சி பவுடர். இலாச்சி பவுடர் வந்து ஓரளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் இலாச்சி பவுடர் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ நம்ம வேக வச்சோம்ல பீட்ரூட் அண்ட் பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதையும் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. வாவ், இது நல்லா ஆட் ஆயிடுச்சு. நல்லா ஆட் ஆயிடுச்சு பாருங்கள். ஆட் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து கருகாத மாதிரி லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த நெய்யில் வறுக்கின அந்த முந்திரி பருப்பை நம்ம வந்து இந்த பாயசத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட பாயாசம் ரெடி. இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய், திஸ் இஸ் சைனிங் ஆஃப். ருமானா.